ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். உங்களோட சிக்ஸ்த் சாப்டர். அதில் ஃபஸ்ட்டு பயிற்சியில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து அவ்வட்டத்தின் ஒரு நாணின் மையப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு அந்நாணிற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. இப்போது ஒரு வட்டம் எடுத்துருக்குறோம். அதோட மையப்புள்ளி நான் ஓன்னு எடுத்துருக்குறேன். அதோட நாணை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். இந்த மையத்திலிருந்து இந்த நாணுக்கு வரைகிற கோடு, அதாவது ஓசிங்கிற கோடு, ஏபிங்கிற நாணுக்கு செங்குத்து, அதாவது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஓஏங்கிற லைனையும் ஓபிங்கிற லைனையும் ஜாயின் பண்ணிடுறேன். வட்டத்தோட மையப்புள்ளியிலிருந்து அந்த வட்டத்தில் எந்த புள்ளிக்குனாலும் வரைகிற கோட்டுக்கு பேர் என்னமா? ஆரம், அப்படிதானா? ஸோ அந்த ஓஏங்கிறதும் ஓபிங்கிறதும் ஆரம். ஆரம் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ நான் ஓஏவை ஏ வெக்டார்னு எடுத்துருக்கேன், இது பி வெக்டார்னு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டும் எப்படி தான் இருக்கும்? சேமாக இருக்கும். நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, சிங்கிறது ஏபியோட மையப்புள்ளி. இப்போ மையப்புள்ளினா நான் ஓசியை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஓஏ ப்ளஸ் ஓபி அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓபி பை டூன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓஏங்கிறது ஏ வெக்டார், ஓபிங்கிறது பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை டூன்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இந்த ஓசியும் ஏபியும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா வெக்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். ரெண்டு வெக்டார் வந்து ரெண்டு கோடு ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா அதோட வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் ஜீரோ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். ஓகேங்களா? நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்? ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் எடுக்கிறேன். ஓசி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபிங்கிற வெக்டாரை வெக்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்னென்னு எழுதிக்கலாம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்படி எழுதியிருக்கிறேன். ஸோ 1/2, இது வந்து பி மைனஸ் ஏ வெக்டார், அப்படிதானா? இங்கே அதனால் நான் இதை எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்? பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். இது பி மைனஸ் ஏன்னு வர்றதுனால இதையும் பி ப்ளஸ் ஏன்னு மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குதாமா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏபி வந்து மாறி இருக்குது, அவ்வளோதான். இப்போ பியும் ஏயும் ஆரம், அப்படிதானம்மா? மீனிங் என்ன? இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமம். ஸோ சமமான ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்னம்மா? ஜீரோ. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஜீரோ வர்றதுனால இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். ஓகேவா? செகண்ட் ப்ராப்ளமும் ஃபஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். இப்போ பாருங்கள், ஒரு இருசம பக்க முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு அப்பக்கத்திற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஃபஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான், சேம் இந்த ப்ராப்ளம். முக்கோணம் இது இருசம பக்கம், இது வந்து வட்டம், இது இருசம பக்க முக்கோணம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? பாருங்க, இருசம பக்க முக்கோணமா நான் ஓஏங்கிற பக்கமும் ஓபிங்கிற பக்கமும் சமம்னு எடுத்துக்கிறேன். இருசம பக்கங்கள், இதோட அடிப்பக்கம் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு வரையப்படும் நடுக்கோடு, அந்த நடுக்கோடு ஓசின்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏபி வெக்டாருக்கும் ஓசி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் ஜீரோ வருதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். செங்குத்துன்னா அதானே ப்ரூஃப் பண்ணணும், நீங்கள் அந்த ஐடியா தானே யூஸ் பண்ணோம். ஸோ ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் எடுத்தோம்னா ஆன்சர் ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? அஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ எடுத்துக்கோங்க. நான் ஓஏ வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், ஓபி வெக்டாரை பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அகெயின் சிங்கிறது இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி. ஓகேங்களா? ஸோ நடுப்புள்ளினா நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? ஓசி வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் டிவைடட் பை 2. ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், ஓபி வெக்டாருங்கிறது பி வெக்டார் டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்போ இது வந்து இருசம பக்கம் முக்கோணங்கிறதுனால இந்த பக்கமும் சமம். தட் இஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? பி வெக்டாராக இருக்கும். அதோட மேக்னிட்யூட் ஈக்குவலாக இருக்கும். மேக்னிட்யூட்னா மாடுலஸ், எண்ணளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து வெக்டார் ஐஜேகே வரும், அதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவை ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டாருங்களா? ஓசி வெக்டார் இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபி வெக்டாருக்கு நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ணுறோம். ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓசி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓபி மைனஸ் ஓஏங்கிறது ஓபிங்கிறது பி வெக்டார், ஓஏங்கிறது ஏ வெக்டார். ஓகேங்களா? ஸோ இந்த 1/2 வெளியில் எடுத்துக்கலாம். இதை அந்த மாதிரியே பி ப்ளஸ் ஏன்னு மாற்றி எழுதிக்கோங்க. இது பி மைனஸ் ஏன் இருக்கும். ஸோ பி ப்ளஸ் ஏ இன்டு பி மைனஸ் ஏ ஃபார்ம்லா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த பியும் ஏயும் சமம், ஏன்னா இது சம பக்கம் போனோம், ரெண்டுமே சமம். அதனால இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த இந்த வேல்யூ, இது ரெண்டும் ஈக்குவல்ங்கிறதுனால இது என்ன ஆயிரும்?
சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஜீரோ ஆயிரும். ஸோ டாட் ப்ராடக்ட் ஜீரோ ஆகுறதுனால இந்த ரெண்டு வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து. ஓகேங்களா? இப்போ மூணாவது ப்ராப்ளம். வெக்டர் முறையில் ஒரு அரைவட்டத்தில் அமையும் கோணம் ஒரு செங்கோணம் என நிறுவுக. ஓகேங்களா? இப்போ நம்ம வட்டத்தில் பாதி எடுத்துக்கோ அரைவட்டம், இதில் அமைகிற ஒரு கோணம் வந்து செங்கோணம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ அந்த அரைவட்டத்தோட மையப்புள்ளி எடுத்துக்கிறேன். இதில் இருந்து ஏதோ ஒரு புள்ளி, வட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன் பின்னு சொல்லி, அதுக்கு ஒரு கோடு வரைகிறேன். இந்த வட்டத்தோட ரெண்டு எட்ஜஸ் எடுத்து அதுலேருந்தும் இந்த கோடுகள் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ என்ன, இப்போ வந்து இங்கே எனக்கு ஒரு கோணம் கிடைக்குது அப்படிதானா? இந்த கோணம் செங்கோணம் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஏபிபி இந்த கோணம், இப்படி ஒரு கோணம் கிடைக்குது இல்லை, இந்த கோணம் செங்கோணம்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், ஓஏ அப்படிங்கிறது ஆரம் அப்படிதானா, ஓபிங்கிறது ஆரம், ஓபிங்கிறது ஆரம். ஸோ இது எல்லாத்தோட மேக்னிடியூடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிதானா? எல்லாத்தோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லணும், இது செங்கோணம்னு ப்ரூஃப் பண்ணணுங்களா? பிஎம் பி தானே நம்மளுக்கு மெயின், பிஏ வச்சு இது வந்து செங்கோணம் அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிதானா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பிஏ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் பிங்கிற இடத்துல இருந்து ஏங்கிற இடத்த ரீச் ஆகணும். ஸோ நான் ஒன்று இப்படி ரீச் ஆகலாம், இல்லைனா எப்படி ரீச் ஆகலாம், பிஓ ப்ளஸ் ஓஏன்னு ரீச் ஆகலாமா? ஸோ பிஏயை நான் ரீச் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம், பிஓ ப்ளஸ் ஓஏன்னு ரீச் ஆகலாம். அடுத்து பிபி பாருங்கள், பிபி நான் எப்படி ரீச் ஆகலாம், இப்படியும் ரீச் ஆகலாம், இல்லைனா பிஓ ப்ளஸ் ஓபின்னு ரீச் ஆகலாம் அப்படிதானா? ஸோ நான் என்னென்ன எழுதிக்கிறேன், பிஓ ப்ளஸ் ஓபி. இப்போ நம்ம இது ரெண்டையும் தான் கம்பைன் பண்ண போகிறோம். இங்கே வந்து பிஓ ப்ளஸ் ஓஏ இருக்குது, இங்கே பிஓ ப்ளஸ் ஓபி இருக்குது. ஸோ நான் இந்த ஓபியை, ஓபிங்கிறது ஆரம் அப்படிதானா, அண்ட் இது வந்து மையப்புள்ளி. மையப்புள்ளி அப்படின்னா ஓபியை நான் என்னென்னு எழுதிக்கலாம்னா மைனஸ் ஓஏன்னு எழுதிக்கலாம். இதுவும் இதுவும் சம அளவு தான் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் வேறங்கிறதுனால நான் ஓபியை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஓஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஓ மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுங்க. இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் ஜீரோ அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து செங்கோணம் அப்படிதானம்மா? பிஏ வெக்டாருக்கும் பிபி வெக்டாருக்கும் ஆங்கிள் ஜீரோ. டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஜீரோனா இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் எடுக்கிறோம். தட் இஸ், இதை நீங்கள் எடுக்கும்போது பிஏ, நம்ம பிஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டாட் பிபி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி அப்படிதானா? ஸோ ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் பிஓவும் ஓஏயும் சேம், ஏன்னா இது ஆரம் அப்படிதானே? அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம், பிஓ ஓஏ எல்லாமே சேம் அப்படிதானே, மேக்னிடியூட் சேம். இது ஆரம்ங்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஸோ ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஜீரோனா அந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர், அதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. செங்குத்து அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம செங்குத்துன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்ததும் செங்குத்துன்னு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே என்ன எடுக்கிறோம்னா சாய் சதுரம் எடுக்கிறோம். ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இருசம கூறிடும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சாய் சதுரம் எடுத்துக்கிறேன், இதோட மூலை விட்டங்கள் ஓசி ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் கட் ஆகிற இந்த இடம் வந்து ரைட் ஆங்கிள், செங்குத்தாக கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செங்குத்துன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு எந்த ரெண்டு வெக்டர் எடுத்தால் செங்குத்தோ அந்த ரெண்டு வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படிதானா? ஸோ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும், ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஓஏ வெக்டார் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், ஓபி வெக்டார் பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இது சாய் சதுரம் அப்படிதானா? சதுரம்ங்கும் போது எல்லா பக்கமுமே நம்மளுக்கு சமமாக இருக்கும். ஸோ ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டாரோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓசி வெக்டார் நம்ம இந்த முந்தின ப்ராப்ளமில் யூஸ் பண்ண ஐடியா தான். ஓசி வெக்டார் எப்படி, ஓலேருந்து சி ரீச் ஆகுறதுக்கு நான் எப்படி ரீச் ஆகலாம், ஓஏலேருந்து ஏபி ஏசிக்கு போனோம்னா ஓசி எனக்கு கிடச்சிரும் அப்படிதான். நான் ஃபஸ்ட்டு ஓலேருந்து ஏ, அதுக்கப்புறம் ஏலேருந்து சி போகிறோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஓகேங்களா? அதே மாதிரி ஏபி வெக்டார் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு பதிலாக எப்படி நான் போய்க்கலாம், ஏஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஓஏ தான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம், வெக்டரில் டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதை தான் ஏ வெக்டார்னு எடுத்துருக்குறோம்.
சோ நம்ம இப்ப எடுக்கிறது ஏஓ வெக்டர்னு எடுக்கிறோம் அப்படிதானா? ஏஓ வெக்டர்னு எடுக்கும்போது இது என்னன்னு மாறிடும், டைரக்ஷன் மாறும்போது இந்த சைன் மாறும். ஸோ மைனஸ் ஏ பிளஸ் பி வெக்டார். இப்போ இந்த ரெண்டு மூளை விட்டத்துக்கும் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன வரும், ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ டாட் பி மைனஸ் ஏ. அகெயின் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பினா ஃபார்ம்லாம் என்னமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே சேம், ஏயும் பியும். ஏன்னா சாய் சதுரம்ங்கிறனால சதுரம் அப்படிங்கிறதுனாலே எல்லா பக்கங்களும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இது ரெண்டும் சேமுங்கிறதுனால ஜீரோ ஆயிடுது. ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் ஜீரோனா அது ரெண்டும் ஒன்று ஒன்று செங்குத்தாக கட் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அஞ்சாவது ப்ராப்ளம். ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த இணைகரம் ஒரு செவ்வகமாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு இணைகரம் எடுத்திருக்கிறேன், இதோட மூலைவிட்டங்கள் சமம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசி ஈக்குவல் டு பிடி வெக்டார்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டார்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த இணைகரம் ஒரு செவ்வகம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ செவ்வகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா பக்கங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த கோணம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏபிக்கும் பிசிக்கும் கோணம் எடுத்தீங்கன்னா இந்த இடம் வந்து 90 டிகிரியாக இருக்கும். செவ்வகம்னா ஏபிக்கும் ஏடிக்கும் கோணம் எடுத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். இந்த கோணம் 90 டிகிரியாக இருக்கும், இந்த கோணம் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? செவ்வகமாக இருந்ததுன்னா. ஸோ நம்ம இப்போ அதை ஏதாவது ஒரு சைடுக்கு ப்ரூஃப் பண்ணனா போதும். நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா, ஏபிக்கும் பிசிக்கும் நான் டாட் ப்ராடக்ட் எடுத்தேன்னா இந்த இடம் எனக்கு வந்து ஜீரோ, டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஜீரோ வந்துருச்சுன்னா இதுவும் இதுவும் செங்குத்துன்னு ஆயிரும். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியதோ அது கிடச்சிரும். இதுக்கு அவங்க கொடுத்த ஹிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏசியும் பிடியும் சமம், மூளை விட்டங்கள் சமம்னு கொடுத்துருக்குற அந்த ஹிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது சமம்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் ரெண்டு பக்கமும் அதுவும் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். இப்போ ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு நம்ம எப்படி போகலாம், ஏபி ப்ளஸ் பிசின்னு போகலாங்களா? ஸோ ஏசியை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஏபி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பியிலருந்து டி போகிறதுக்கு நம்ம எப்படி போகலாம், பியிலருந்து ஏ அண்ட் தென் ஏலேருந்து டின்னு போகலாம். ஸோ பியிலருந்து ஏங்கும் போது என்னோடய டைரக்ஷன் மாறுது, இப்படி போடுற டைரக்ஷன் மாறுறதுனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், பிஏவை மைனஸ் ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் ஏபி பிளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் பாருங்கள், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்களா? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்கே ஏக்கு பதிலாக நம்மளுக்கு ஏபி, பிக்கு பதிலாக பிசி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஏபி ஸ்கொயரும் இந்த ஏபி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், இந்த பிசி ஸ்கொயரும் இந்த பிசி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ 2 + 2 4ABBC ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கிறது 4AB.BC ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 0/4, 0 by எனி திங் என்னதுதான், ஜீரோ தான். அண்ட் தென் ஏபி டாட் பிசி ஜீரோன்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏ ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் ஜீரோனா அந்த ரெண்டு பக்கங்களும் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு பிங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு ஒவ்வொரு பக்கத்துலேயும் கிடைக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு 90 டிகிரி அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி தான் இருக்க முடியும், ஒரு செவ்வகமாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா?